மொபைலில் இந்த எஸ்எஸ்டியில் டேரெக்டாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரான்சன்டோட 1 TB எஸ்எஸ்டி, அதுக்குள்ளே பின்னு இது தனியாக நாங்கள் வாங்கிடணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் தனியாக பின் வாங்கிட்டு ஒரு எஸ்எஸ்டி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து பொறுத்தளவு நேட்டிவ் அப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஸ்டோர்லேருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல வந்து இந்த எஸ்எஸ்டியில் பின்னை மாட்டிட்டு ஃபோனில் மாட்டினதுக்கப்புறம் அந்த கேமராவோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் கேமரான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை பிளாக் மேஜிக் ரெண்டு இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து ஓப்பன் கேமரா. ஸோ இந்த ட்ரான்ஸ்லண்டை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இந்த பின்னை வந்து எப்படி ஃபோனில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது கவரோடு நீங்கள் வந்து மாற்ற முடியும், ஆனால் சில ஃபோனோட கவர் வந்து ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பின்னு வாங்கிக்கலாம். அந்த பின்னோட அந்த யூக்கில் டைப் பின்னு வந்து 10 MM 13 MM கிடைக்குது, அது உங்களுக்கு எது வசதியோ தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி ஃபோன் வந்து அது ரீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே ஓப்பன் கேமரா ஓப்பன் பண்ணுங்கள், செட்டிங்கு போங்க. செட்டிங்கும் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கேமரா கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மோர் கேமரா கண்ட்ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆக்சஸ் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஃபோல்டரை உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும் எதை சூஸ் பண்ணுறதுன்னா. அதில் போய்ட்டு அந்த ட்ரான்ஸ்லண்ட் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபோல்டரை யூஸ் பண்ணலாம், இல்லைனா புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறையில் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக அதாவது எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டியில் வந்து டேரெக்டாகவே ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபோனில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாகவே ரெக்கார்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ தான் வந்து கேமராவில் வந்து எஸ்எஸ்டிலேருந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 820 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக எஸ்எஸ்டியில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரெசல்யூஷன் வேணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து லாங் டைம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஹையர் ரெசல்யூஷன் வீடியோ எடுக்கிறீங்கன்னா இது பெஸ்ட்டு. அதாவது மொபைலில் வந்து அடிக்கடி ஸ்டோரேஜ் பிரச்சனை வருது, நீங்கள் அடிக்கடி வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நிறையா ஹை ரெசல்யூஷன் வீடியோவுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும்.